ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். லைஃப் இன் கிரேஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் உங்களோடு கூட சேர்ந்து உங்கள் வீடுகளிலே கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் ஏற்படுத்தி தந்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். தேவர்களில் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? ஓ வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? ஓ உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. உம் நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? ஓ உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? ஓ வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. உம் நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவீர். உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர், உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? ஓ உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? ஓ வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
உமக்கொப்பானவர் யார்? நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, தரமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, தரமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினதும் உங்க கிருபா, உங்க கிருபா இல்லனா நானும் இல்ல. உங்க கிருபை இல்லனா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாம நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாம நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபா, நான் வளர்ந்ததும் உங்க கிருபா. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபா, நான் வளர்ந்ததும் உங்க கிருபா. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிக்கிற தேவன், அவர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். ஆமேன். நான் எப்போதுமே ஒரு கதையை சொல்லி என்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிப்பேன். இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம், ஒரு காரியத்தை உங்கள் மக்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். இந்த லாக்டவுனில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்காக நான் போயிருந்தேன். அங்கே போயிட்டு திரும்ப வரும்போது அந்த வீட்டார் எல்லாருக்குமே ஒரு பூந்தொட்டி கொடுத்துருந்தாங்க ரிட்டர்ன் கிஃப்டாக. அந்த பூந்தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா செடி, அந்த ரோஜா செடியில் ஒரு ரோஜா பூவும் மலர்ந்து இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நானும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு அந்த டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தேன். திடீரென்று ஒரு நாள் அந்த ரோஜா பூவை பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சி போய் உதிர்ந்து கீழே உழுந்துருச்சு. சரி, நான் திரும்பவும் வரும் என்று கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றுனேன், திரும்பவும் வரல, இலையெல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சரி, திரும்ப ஊற்றுவோம் அப்படின்னு ஊற்றிக்கிட்டே இருந்தேன். இலை காஞ்சிருச்சு, எல்லாம் உளுந்துருச்சு, ஒருவேளை நிறையா தண்ணி ஊற்றுறோமா அப்படின்ற ஒரு எண்ணம். சரி, கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றாமல் விட்டால் ஃபுல்லாக காஞ்சி போய் வெறும் அந்த ரோஜா அந்த ஸ்டெம் மாத்திரம் நின்றுட்டு இருக்கு. அப்படியே காஞ்சி போய் வெறும் முள்ளாக இருக்குது, இலையும் இல்லை, ரோஜா பூவும் இல்லை. எனக்கு மனசில் ஒரே வருத்தம், நம்மளுக்கு வராததை பண்ணி எதுக்கு வீணா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஆனால் இங்கே வீட்டில் வேலை செய்கிற அம்மா என்ன பண்ணாங்கன்னா டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு வரும்போதெல்லாம் அவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவாங்க, வரும்போதெல்லாம் தண்ணியை ஊற்றுவாங்க. நான் பார்ப்பேன், மண்ணில் ஈரப்பசம் இருக்கும். சரி, இவங்க ஊற்றுறாங்க, அவங்களாச்சும் ஊற்றுட்டுமே அப்படின்னு நானும் விட்டுட்டேன். ஆனால் அது பக்கமே நான் போகிறதில்லை. ஆனால் ஒரு நாள் பார்த்தா அந்த காஞ்சி போயிருந்த அந்த காம்பு திடீர்னு பச்சை கலரில் தெரிஞ்சிச்சு. காஞ்சி போயிருந்தது, ஆனால் பச்சை கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா சின்ன சின்ன இலைகள் வந்துச்சு, ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ எனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சு, வீட்டில் வேலை செய்கிற இந்த அம்மாவுக்கு இருக்கிற கரிசனை எனக்கு இல்லையா அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், காலையில் எழுந்திரிச்ச உடனே காஃபி குடிப்பேன். காஃபி குடிக்கும் போது நேராக போய் பால்கனியில் நின்று தான் காஃபி குடிப்பேன். அந்த பால்கனியில் காஃபி குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்ற ஆரம்பித்தேன், டெய்லி ஊற்ற ஆரம்பித்தேன். அது ஊற்றிக்கிட்டே இருந்தேன், காஃபியும் குடிப்பேன். சரி, வளரும், அது அதில் வர மாற்றம் நல்லா தான் இருந்துச்சு, இலைகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் என்னென்னா இப்போ நான் வந்து அது அந்த பூவை எதிர்பார்த்து ஊற்றல, அதுக்கு நான் ஜீவனை கொடுக்கணும், அது ஜீவனாக இருக்கிறதுக்கு நான் அதை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தேன். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சாயங்காலம் அப்படியே நான் பால்கனியில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே எங்கள் மூணாவது மாடி என் வீடு, அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா என்னுடைய ஸ்ட்ரீட் அமைதியாக இருக்குது. எப்பவுமே அங்கே நிறைய காரு வண்டிங்க ஜன நடமாட்டம் இருக்கும், ஒன்றும் இல்லை. மேகம் பார்த்திங்கன்னா அப்படியே க்ளீனாக இருக்குது. அப்படியே அங்கேருந்து பார்க்க அந்த பச்சை பசைன்னு செடிகள் மரங்கள்லாம் தெரியுது. எனக்கே ஒரு யோசனை, இது எப்போ திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரும் அப்படின்னு ஒரு யோசனையோடு இதையும் ரசிக்கிறேன், அமைதியும் ரசிக்கிறேன். ஆனால் உள்ளத்தில் ஒரு எதிர்பார்ப்பு, எப்போ திருப்பியும் நம்ம ஜனக்கூட்டம் இருக்கும், எப்போ நம்ம திரும்பவும் ஒன்று கூடுவோம், எப்போ திருப்பியும் நார்மலுக்கு வரும், எப்போ திரும்பியும் நிலைமை சீராகும் என்ற ஒரு எண்ணத்தோடு நான் அப்படி திரும்பி பார்த்தா அந்த ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மொட்டு இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த செயலை அதுக்கு ஜீவன் கொடுக்கணும் என்ற ஒரே ஒரு எண்ணம் தான். அதுக்கு மேலே கரிசனையாக இருந்து நான் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தேன். பார்த்தீங்களா, திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன ஒரு மொட்டு, ரோஜா பூவோட அந்த மொட்டு தெரியுங்களா உங்களுக்கு, அழகா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ தான் ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை பேசினார், தீமையை நன்மையினால் வெல்ல முடியும் என்று. ஆமேன். தீமையை நன்மையினால் வெல்ல முடியும். பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றாத வரைக்கும் அது எதுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு மரணத்துக்குள்ளே இருந்துச்சு, காஞ்சி போய் ஜீவன் இல்லாமல் இருந்துச்சு. இதற்கு வேண்டிய நன்மை என்ன தெரியுங்களா, தண்ணீர். இதற்கு ஜீவனை உண்டு பண்ணுகிறதற்கு நான் இதற்கு நன்மை செய்கிறது என்று நினைத்து செய்தால் தண்ணி ஊற்றுறதான் நன்மை. நான் அதை செய்யாமல் விட்டுட்டு இருந்ததுனால தான் அது காஞ்சி போயிருந்துச்சு. ஆனால் அதற்கு திரும்பவும் விடாமல் நான் தண்ணி ஊற்ற பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மொக்கை பார்த்தேன். இப்போ பாருங்களேன், ரெண்டு நாள் கழித்து என்ன அழகான ஒரு ரோஜா பூ. ரோமர் 12 அதிகாரத்தில் அந்த வசனம் எழுதியிருக்கு, தீமையை நன்மையினால் வெல்லு. இன்னைக்கு நான் உங்களை சேலஞ்ச் பண்ண வேண்டிய விரும்புகிற காரியம் இதுதாங்க.
உங்களை சுற்றி இருக்கிற தீமையில் நம்ம ஜெயம் கொள்ளணும்னா, நாம் சூழ்நிலை மாற வேண்டும் என்று விரும்பினால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நன்மை மேலே ஃபோக்கஸ் வைக்கிறது, நல்லதின் மேலே ஃபோக்கஸ் வைக்கிறது, நலமாய் தெரிகிற காரியத்தின் மேலே நம்மளுடைய ஃபோக்கஸை வைக்கிறது. நிறைய பேர் எதில் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, என்ன போல தான் காஞ்சி போயிருச்சே, இனிமேட்டு இதை பார்த்து என்ன, இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் விட்டுட்டேன். ஆனால் அதிலிருந்து மனம் திரும்பி, என் மனதை திருப்பி, இது அவ்வளோதான் உதவாக்கறேன்னு நான் நினச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதிலிருந்து என் மனதை திருப்பி இதுக்கு நான் ஜீவனை கொடுக்க முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் வந்து நான் அதற்கு நன்மை செய்ய செய்ய தண்ணியை ஊற்ற இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் காஞ்சி தான் இருக்குது, இலலாம் லைட்டாக காஞ்சி தான் இருக்குது, ஆனால் பாருங்களேன் ஒரு ரோஜா செடி, ரோஜா பூ இருக்குது. நம் வாழ்க்கை மலரும், ஆமென். நம்மளுடைய எதிர்காலம் மலரும், நம்மளுடைய பிள்ளைகள் நலமாக இருப்பார்கள், நமக்கு ஒரு மலர்ந்த செழிப்பான ஆசீர்வாதமான நன்மையான ஜீவனுள்ள ஒரு பலத்த நம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மிகவும் அதிகமான நம்மளை மகிழ்விக்கிற ஒரு எதிர்காலம் இருக்கு, மலரும். ஆனால் அதற்கு முக்கிய காரியம் என்ன தெரியுங்களா? நன்மை. நன்மையின் மீது நம்மளுடைய மனது, நன்மை செய்கிறதிலே நோக்கமாக இருக்கிறது. நன்மையான எண்ணங்கள், நல்லதான நல்ல யோசனைகள், நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்பாடுகள், இவைகள் என்ன பண்ணும், எப்பேற்பட்ட தீமையையும் அது அதனால மாற்ற முடியும். ஆமென். வேதத்தில் பவுல் வந்து கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்துக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்போம், அதுக்கு பலன் வராமல் இருக்கும், அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு நம்ம சோர்ந்து போயிடுறோம், சோர்ந்து போய் விட்டுடுறோம். ஆனால் நாம் நன்மை செய்கிறது எதனால தெரியுமா? நம்ம நன்மையில் தொடர்ந்து இருக்கணும். அது அந்த நன்மைக்கு தகுதியா இல்லையா என்பதை பார்க்கலாம். நன்மை செய்வதே எனக்கு தெரிந்த காரியம் என்ற நிலைமையிலிருந்து நாம் சோர்ந்து போகாமல், நன்மை செய்தோம் என்றால், நன்மையே பேசி கொண்டிருந்தோம் என்றால், நன்மையாகவே பார்த்து கொண்டிருந்தோம் என்றால், நல்ல யோசனைகளே வைத்து கொண்டிருந்தோம் என்றால், நமக்குள்ளே என்ன நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன். அந்த காரியத்துக்கான பலன் நாம் போட்டோம் பார்த்தீங்களா, நன்மை என்ற விதையை போட்டோம் பார்த்தீங்களா, அந்த பலன் ஏற்ற காலத்திலே கனியை கொடுக்கும். அது கலாத்தியரில் அழகாக எழுதியிருக்கிறார், 6:9. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். இந்த காரியத்தை நினைவில் வைத்துக்கொள்ளுங்க, தீமையை நன்மையால் வெல்ல முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட குறைவாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், அதை நாம் நன்மையினாலே வெல்ல முடியும். ஆனால் அந்த நன்மை நம்ம எப்படி செய்யணுமா, சோர்ந்து போகாமல் ஏற்ற காலத்திலே பலனை காண்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் நன்மையே செய்து கொண்டிருந்தோம் என்றால், நிச்சயமாக அதற்கான ஒரு பலனை நாம் காண முடியும். அப்போ நன்மை செய்கிறதுனா என்ன என்று தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம வாழ்க்கைக்கும், நம்மளுடைய குடும்பத்துக்கும், நம்ம எதிர்காலத்துக்கும் நன்மை செய்கிறது என்றால், நிறைய நேரத்தில் என்ன நினச்சிக்கிறோம், நாம் செய்கிற நல்லது என்று. கரெக்டு தான், அது தப்பே கிடையாது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அநேகருக்கும் உதவி செய்கிறோம், சபையின் மூலமாக உதவி செய்கிறோம், நீங்கள் பர்சனலாக உதவி செய்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்கிறீங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு உதவி செய்கிறீங்க. நிறைய பேருக்கு வீட்டுக்கு வேலைக்கு வரவங்கள நீங்கள் வராதிங்க, அந்த நாட்களுக்கான சம்பளத்தை நான் கொடுக்குறேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி நிறைய நன்மைகளை செய்கிறோம், அது நல்லது தான். நாம் சமுதாயத்துக்கு செய்கிற நன்மை நல்லது. ஆனால் நான் உங்களை என்ன திரும்ப உற்சாகப்படுத்த விரும்புகிறேன், நீங்கள் தனக்கு தானே நன்மையை செய்து கொள்கிறீர்களா? வேதத்தில் ஆண்டவர் வந்து ஏசாமி சொல்கிறாரு, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கணும். இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கிறவங்களா நேசிப்போம், ஆனால் நம்மளே நேசிக்கிறது கிடையாது. நம்மளை ஃபஸ்ட்டு நேசிக்கணும், நமக்கு உடையதை நான் நேசிக்கணும். போன வாரம் நான் பேசியிருந்தேன், நீங்கள் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பினால், இஃப் யூ வாண்ட் டு சீ குட் டேஸ், லவ் லைஃப், உங்கள் ஜீவனை நேசித்து. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் நேசிக்கணுங்க, உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், உங்களை நீங்கள் விசேஷத்தவர்களாக பார்க்கணும். சங்கீதம் 139 நம்ம வாசிக்கிறோம், நான் பிரமிக்கத்தக்க விதமாய் உண்டாக்கப்பட்டபடியால், பிரமிக்கத்தக்க அதிசயமாய். பாருங்களா, ஆண்டவர் வந்து
நம்மளை ஒரு அதிசயமா பிரமிக்கத்தக்க விதத்தில் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். இங்கிலீஷில் அழகாக இருக்கு, ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி. இப்போ ஃபியர்ஃபுல்னா பயந்து பயந்து கிடையாது, அவ்வளவா தன்னையே உங்கள் மேலே கவனம் செலுத்தி, உங்கள் மேலே அவ்வளவு கவனம் செலுத்தி விசேஷித்தவர்களாய் ஆண்டவர் வந்து உண்டாக்கி இருக்கிறாராம். இப்போ அப்பேற்பட்ட நம்மளை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ளணும், நமக்கு நாமே நன்மை பேசணும், நம்ம நல்லதாக பார்க்கணும், உயர்வாக பார்க்கணும், ஜெயம் கொண்டவர்களாக பார்க்கணும். பவுலை பாருங்களேன், பவுல் எழுதுறாரு, நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவனாக இருக்கிறோம். நம்மளை பற்றி எழுதுறாரு, அவரையும் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறாரு, நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். இன்னொரு இடத்துல குருந்தேரில் எழுதியிருக்கிறாரு, உங்களை சுகந்த வாசனையாய், இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் சுகந்த வாசனை. இன்னொரு இடத்துல எழுதியிருக்கிறாரு, உங்களை முற்றிலும் வெற்றி சிறக்க செய்கிற தேவன். அப்புறம் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் என்னாலே செய்ய முடியும். அப்ப பாத்துறீங்களா, தன்னை குறித்து ஒரு பவர்ஃபுல் தாட்ஸ் வச்சிருக்கிறாரு, தன்னை குறித்து மேலாக நினைக்கிறாரு. உங்களையும் குறித்தும் என்ன குறித்தும் அவர் எழுதும் போது என்னன்னு பெருசாதான் எழுதுறாரு, நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறார்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுகந்த வாசனை, நீங்கள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க தான் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க, உங்களால எல்லாவற்றையும் செய்யக்கூடும். இதெல்லாம் பவர்ஃபுல் தாட்ஸ், மேலான எண்ணம், மேலான யோசனை. அது யார் அப்படி பேச முடியும்னா தன்னைத்தானே நேசிக்கிறவர்களுக்கு தான். இன்னைக்கு நிறைய நேரத்தில் உன்னை நேசிக்காதனே கற்றுக் கொடுத்துட்டாங்க. இல்லைங்க, உங்களை நீங்கள் நேசிக்கணும். உங்களை நேசிக்கும் போது, அவரின் படைப்பாகிய உங்களை நீங்கள் நேசிக்கும் பொழுது அவருக்கு நீங்கள் மகிமை செலுத்துகிறீர்கள், உங்களுக்கு ஜீவனை கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க. நான் பெருமையில் நடக்க சொல்லலை, அதை அங்கீகரிக்க சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற கிரேட்னஸ் அங்கீகரிக்க சொல்கிறேன். ஆமென். உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நன்மையை குறித்து தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆபிரகாம் வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவனுக்கு சந்ததி என்று சொல்லத்தக்கதாக ஒரு புள்ள இல்லை, ஈசாக் இன்னும் பிறக்கலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், பலத்த ஜாதி ஆக்குவேன், பூமியில் உள்ள குடும்பங்கள் ஜாதிகள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இப்படின்னு சந்ததியை குறித்து பேசுகிறாரு. ஆனால் சந்ததி இல்லை. ஆபிரகாமின் பெயரை ஆண்டவர் மாற்றுகிறார். என்னவென்று மாற்றுகிறார், பிள்ளை இல்லாதவனை அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லுகிறார். பாருங்களேன், அவன் தகப்பனே கிடையாது, மாம்ச பிரகாரமாக தகப்பனே கிடையாது, பிள்ளை இல்லை. அவரை பார்த்து நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்கிறார். அதே போல தான் சாராலையும், இன்னும் தாய் இல்லை, மாம்ச பிரகாரமாய் சரீர பிரகாரமாய் தாய், இன்னும் அவள் தாய் ஆகலை. அவளை பார்த்து நீ அநேக ஜாதிகளுக்கு தாயாவாய். அப்போ யோசிச்சு பாருங்களேன், இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கப்புறம் போகும்போது ஒருவேளை கூப்பிட்டுருக்கலாம், ஆபிராம் என்று கூப்பிட்டுருக்கும் போது அவர் சொல்வார், இல்லைப்பா நான் ஆபிராம் இல்லைப்பா ஆபிரகாம் அப்படின்னா. அவருக்குள்ளே என்ன ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா, தன்னுடைய எண்ணத்தில் தன்னை குறித்து ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, தேவனை குறித்தும் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. நான் ஒன்றும் இல்லை தான், ஆனால் நான் ஜாதிக்குள்ளே தகப்பனாவேன். இது வரைக்கும் அவர் நம்பினார், ஆனால் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் 17வது அதிகாரத்துக்கு அப்புறம் நான் இப்படி தான் விசுவாசிக்கிறேன், ஆபிரகாமின் எண்ணத்திற்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் உங்களை குறித்து, உங்களுக்காக நீங்கள் செய்கிற பெரிய நன்மை என்ன தெரியுமா, உங்களை குறித்து உயர்வான சிந்தனையை உடையவர்களாக இருக்கிறது தான் நீங்களை உங்களை குறித்து உங்களுக்காக செய்கிற பெரிய நன்மை. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் எதிர்காலத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு இந்த தேசத்துக்கு உங்கள் சபைக்கு உங்கள் பட்டணத்துக்கு உங்களுடைய உயர்வுக்கு உங்களுடைய ஃப்யூச்சருக்கு நீங்கள் செய்கிற நன்மை என்ன தெரியுமா, உங்களை நீங்கள் பெருசாக நினைக்கிறதா நீங்கள் செய்கிற நன்மை. ஆபிரகாம் கதை தான் மாற்றினார், உன்னை தகப்பனாக நின, உன்னை தகப்பனாய் யோசித்துக்கொள், உன்னை தகப்பனாய் நிதானித்துக்கொள், உன்னை தகப்பனாய் காண்பித்துக்கொள். அப்போ அவர் ஒவ்வொரு வாட்டியும் பேசும்போது தன்னுடைய பெயரை சொல்லும் பொழுது அவருடைய எண்ணத்தில் என்ன இருந்துச்சு, நான் தகப்பன், நான் தகப்பன், நான் தகப்பன், இன்னும் பிள்ளை இல்லைங்க. ஆனால் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி பேர் சொல்லாமல் இருந்திருப்பாங்களா, சாரால் கூப்பிட்ருப்பாங்க, சாரால் ஆண்டவனே தான் கூப்பிட்டார். ஆனாலும் நடுவில் ஆபிரகாம் வந்திருக்கலாம்,
தெரியல இல்லை. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் தன்னுடைய பெயரை சொல்லும் போது, தன்னை குறித்து யோசிக்கும் பொழுது என்ன தெரியுமா நினைச்சாரு, நான் தகப்பன். அப்போ ஆண்டவர் மாற்றின முதலாவது காரியம் என்ன தெரியுங்களா, ஆபிரகாமின் எண்ணத்தை மாற்றினார். ரோமர் 4:17 அந்த இடத்துல அழகாக எழுதியிருக்கு, ஆபிரகாம் எந்த தேவனுக்கு முன்பாக நின்னார் என்று அங்கே எழுதியிருக்கு. எப்படின்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கின்ற தேவனுக்கு முன்பாக. பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, அவருடைய எண்ணத்தில் தன்னை குறித்து ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. என்ன மாற்றம், எனக்குள்ளே இல்லை ஆனால் என்னை எப்படி அழைத்தார்னா ஜாதிகளுக்குள்ளே தகப்பன் என்று அழைத்திருக்கிறாரு. அதனால் இப்போ அவர் தேவனை எப்போ எப்படி பார்த்தார்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கின்ற தேவன். அவரோட தேவனை குறித்த எண்ணத்திலே ஒரு பாரடைம் ஷிஃப்ட் வந்துருச்சு. பார்த்தீங்களா, ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு அவருடைய எண்ணத்தில், தேவனை குறித்து ஒரு பெரிய ஒரு மாற்றம். அப்போ அந்த நாளிலிருந்து நான் விசுவாசிக்கிறேன், தேவனை பார்க்கும் போதெல்லாம் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கின்ற தேவன். ஏன்னா பேரை மாற்றிட்டார்ல, பேரை மாற்றினதுனால ஆபிரகாமின் எண்ணத்துக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், உங்கள் எண்ணத்தை மாற்றுங்க. உங்கள் சூழ்நிலைகளில் ஒரு மாற்றம் ஏற்படணுமா, நீங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறதை விட்டுவிட்டு உங்கள் எண்ணத்தை மாற்றுங்கள். உங்களை குறித்த யோசனையை மாற்றுங்க. உங்களை ஆசீர்வாதமாக பாருங்கள், உங்களை வெற்றியாக பாருங்கள், உங்களை உயர்வாக பாருங்கள், உங்களை ராஜாவாக பாருங்கள், உங்களை நன்மையாக பாருங்கள், உங்களை சந்தோஷமாக பாருங்கள், சமாதானத்துக்குள்ளே பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் நீதியாக பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடாய் பாருங்கள், 2 உங்களை பாருங்கள், வெற்றி சிறந்தவர்களாய் உங்க பாருங்க, உங்கள் எண்ணத்தை மாற்றுங்கள். ஒரு மனுஷன் அழகா சொல்லிட்டாரு, எண்ணம் போல் வாழ்க்கை. ஒரு உலகத்தை சொல்லியிருக்காருங்க, எண்ணம் போலதான் வாழ்க்கையா. அப்ப உங்களுக்கு நீங்க விடாமல் செய்கிற நன்மை என்ன தெரியுமா, உங்கள் சூழ்நிலை உங்களை குறித்து என்ன சொல்வது என்று நினைப்பதை பார்க்கிலும் நீங்கள் உங்களை என்னவாய் நினைக்கிறீர்களோ அதையே பேசி கொண்டிருங்கள். உங்கள் சூழ்நிலை உங்களை டிட்டர்மின் பண்ண வேணாம், உங்கள் சூழ்நிலை சொல்கிறத விட்டுருங்க. இன்றைக்கி இந்த கொரோனா வைரஸ்னால எல்லாம் அடைஞ்சு போயிருக்கோம், எப்படி இருக்குன்ற ஒரு பயத்தில் இருக்கோம். அதை விட்டுருங்க, அது மாறும், கட்டாயம் மாறும். ஏனென்றால் என்னோட தேவன் மாற்றத்தை ஏற்படுத்துகிற தேவன். அவர் இரவை பகலாய் மாற்றுகிறவர், குறைவை நிறைவாக்குகிறவர், அழுகையை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறவர், நமக்கு நம்மளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறதான். அவர் மாற்றத்தை கொண்டு வருவாருங்க, நிச்சயமாக மாற்றம் உண்டாகும். ஆனால் அந்த மாற்றத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, உங்களை பெருசாக நினைச்சிங்கன்னா நீங்கள் பெரிய வாழ்க்கை வாழ்வீங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஐயோ இதுக்கப்புறம் பிஸ்னஸ் கிடைக்குமா, வேலை நல்லா இருக்குமா, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா. நீங்கள் அதையெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் நன்மைக்கு தகுதியாக இருக்கிறேன் அப்படின்ற நினப்பை உங்களை குறித்து நீங்கள் மாற்றுங்களேன், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் வந்து சேரும். ஆமென். ஏனென்றால் உங்களுடைய தேவன் யார் என்றால், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கின்ற தேவன். இந்த வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு எப்படி வந்தது என்றால், தன்னை குறித்து தன்னுடைய நினைப்பை மாற்றுறதுனாலே தேவனை குறித்த வெளிச்சம் அவருக்குள்ளே வந்தது. அதனால தான் தைரியமாக ஆண்டவரை போய் பார்க்கும்போது சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் வந்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கின்ற தேவன். தொடர்ந்து நம்ம வாசித்தோம் என்றால், அவருடைய சரீரம் செத்தது கூட என்னலையாங்க, அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிற ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. பாருங்களேன், இப்போ அவர் மனசுல என்ன ஆயிருச்சு, ஒரு முழு நிச்சயம் ஏற்பட்டுருச்சு. யாரை குறித்து, தேவனை குறித்து. தனக்கு தேவன் செய்வார் என்ற ஒரு முழு நிச்சயம், எண்ணத்துல ஒரு முழு நிச்சயம். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு செய்கிற நன்மை இதுதான், நல்ல எண்ணங்க, அதை முழுமையா நம்புங்க, அதை தொடர்ந்து அதிலே இருங்க. நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க, என் பிள்ளைங்க நல்லா இருக்கும், என்னுடைய மனைவி நல்லா இருப்பாங்க, என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாக வைப்பார், எங்களை உயர்ந்த கண்மலையின் மேல் வைப்பார், எங்களை உயர்ந்த ஸ்தலத்துக்கு கொண்டு போய் வைப்பார், பிரபுக்களோடு ராஜாக்களோடும் அமர செய்வார், என்னை மகிமைப்படுத்துவார், என்னை கனப்படுத்துவார், என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். இந்த நினப்பிலேயே நீங்கள் இருங்க. இதுதான், நான் இந்த செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் இது.
உங்கள் வாழ்க்கைக்கு, உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்கு நீங்கள் ஊற்றுகிற ஜீவ தண்ணீர், நீங்கள் உங்களை குறித்து நினைக்கின்ற உயர்வான எண்ணங்கள். ஆமேன். ஏற்றுக்கொள்கிறீங்களா? எண்ணத்தை மாற்றுங்க. எண்ணம் போல தான் வாழ்க்கை. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், அவனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருப்பான். இங்கே நினைக்கிறது போல தான் இருப்பீங்க. இங்கே நினைக்கிறது போல தான் இருக்க முடியும். எனக்கு ஐயோ நான் ஒன்றும் இல்லைனா நீங்கள் ஒன்றும் இல்லை தான். ஐயோ நான் கஷ்டப்படுவேன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க தான். எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்கன்றனா யாரும் உதவி செய்ய மாட்டாங்க தான். நல்ல எண்ணம் வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு கொடுக்கும். அதுதான் முக்கியம். இப்போ இந்த நல்ல எண்ணத்தினால உங்களுக்கு ஏற்படுகிற நன்மைகளை நான் சொல்கிறேன். இந்த நல்ல எண்ணம் உங்களுக்குள்ளே பெருக 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 உங்களுக்குள்ளே என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு முழு நிச்சயம் வந்துச்சான், ஒரு நம்பிக்கை வந்துச்சான், ஒரு நல்ல எதிர்பார்ப்பு வந்துச்சு. உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல எண்ணத்தில் இருந்தீங்கன்னா நம்பிக்கை என்னும் ரோஜாப்பு, விசுவாசம் என்னும் ரோஜாப்பு, தைரியம் என்னும் ரோஜாப்பு, இதெல்லாம் என்னது? நல்ல எண்ணத்தினால உண்டாகிற விளைச்சல். பார்த்தீங்கன்னா அந்த நல்ல எண்ணத்தில் தான் நான் என்ன பண்ணேன், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தேன், ரோஜா பூ வந்துச்சு. அப்படி தாங்க உங்கள் வாழ்க்கையும். நீங்கள் நல்ல எண்ணத்திலே இருக்கும்போது அந்த நல்ல எண்ணம் உங்களுக்கு உங்கள் முகத்தை மலர்ச்சி ஆக்கும், உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும், ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கறது யார் தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கின்ற தேவன். ஆமே. இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 10:3 நான் வாசிக்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. பாருங்களேன், நம்ம மாம்சத்தில் தான் இருக்கிறோம். மாம்சத்தினால், மாம்சத்தில் என்று சொன்னால் என்னுடைய சுயபலத்தில், என்னுடைய அறிவில், என்னுடைய சுய ஞானத்தில், அதான் மாம்சத்தின்படி. ஆனால் இங்கே பவுல் சொல்கிறார், நான் மாம்சத்தில் தான்ப்பா இருக்கிறேன், ஆனால் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கும் தேவ பலனுள்ளதாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இப்போ என்னன்னு சொல்கிறாரு, எங்கள் நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்லப்பா. நாங்கள் யார் தெரியுமா? எல்லா எண்ணங்கள், எல்லா யோசனைகள், எல்லா தர்க்கங்கள், எல்லா மேட்டுமைகள், இதெல்லாம் எங்கே இருக்குது? இதெல்லாம் தீமைங்க. மேட்டுமைனா அது நல்லது கிடையாது. மேட்டுமையில் இருக்கிறதுனா நன்மை நல்லது கிடையாது, தர்க்கம் நல்லது கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா எது நல்லது எது கெட்டது இதா அதா, இன்றைக்கி உலகமே தர்க்கத்தில் தான் இருக்குது. நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா எதை குறித்தும் ஒரு தர்க்கம், அரசியலை குறித்து தர்க்கம், கொரோனா வைரஸை குறித்து தர்க்கம், ஒருத்தன் தோத்துட்டா தர்க்கம், ஒருத்தன் ஜெயிச்சுட்டா தர்க்கம், ஒருத்தன் அறிக்கை விட்டா தர்க்கம், எதை இதெல்லாம் தர்க்கம், இதெல்லாம் மாம்சத்தில் ஏற்படுது. ஆனால் இங்கே என்னன்னு சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்கிறோம் அப்படின்றார். அப்போ கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்கிறதுனா என்னது? உங்களுக்கு நான் கிறிஸ்துவை குறித்து நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ இயேசு கிறிஸ்து யார்? சுமந்து தீர்க்கிறவர். அப்போ கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதுனா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவர் சுமந்து தீர்த்து விட்ட தேவன், கீழ்ப்படுத்துகிறோம். கரெக்டா? இப்போ இயேசு கிறிஸ்து யார்? இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறவர். அப்போ இருளாய் குழப்பமாய் காணப்படுகிற ஒரு காரியத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் வெளிச்சத்தை கொடுக்கிறவர், அதற்கு வெளிச்சத்துக்கு கீழ்ப்படுத்துகிறோம். பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு வெளிச்சம் இல்லாமல் இருந்தால், அது புரியாமல் இருந்தால், நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அதை போராடி ஐயோ இதுக்கு ஒரு வெளிச்சம் வேணுமே, இதுக்கு ஒரு விளக்கம் வேணுமென்றதை விட ஏசப்பா நீங்கள் கிரியேட் செய்யுங்கன்னு சொல்லி பாருங்களேன். இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக அறிக்கையிடாத நாவுகள் என்று ஒன்றும் இல்லை. எப்பேற்பட்ட பிரச்சனையோ அதுக்கு மண்டியிட்டே ஆகணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி அதை தான் சொல்லியிருக்கு. இன்னொன்று சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து யாருங்க? நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்த தேவன். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதுனா அவர் கொடுக்குற நன்மைக்கு கீழ்ப்படுகிறது. இன்னும் முக்கியமான காரியத்தை சொல்கிறேன்,
இயேசு கிறிஸ்து சொன்னார், நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்பனா நீங்கள் எதற்கு உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் பிரச்சனைகள் உங்கள் எதிர்காலத்தை கீழ்படுத்துறீங்க? இந்த தர்க்கம் என்ன சொல்லணும்? இது அவ்வளோதான், நான் அப்படி தான் நினச்சேன், கொஞ்சம் காஞ்சி போனவன்னு நினச்சேன், அது அவுட்டுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு தண்ணி ஊற்ற ஊற்ற என்ன ஆச்சு? நான் யோசித்தேன் பார்த்தீங்களா, என்னோடய எண்ணம் இது அவுட்டுன்னு நினச்சேன் பார்த்தீங்களா, அந்த எண்ணம் இந்த ஜீவனின் மூலமாக என்னோடய எண்ணம் மாறிடுச்சு. தண்ணி ஊற்றுனா ஜீவன் வரும் அப்படின்ற எண்ணம் மாறினதுனால நான் என்ன பண்ணேன், தண்ணி ஊற்ற ஆரம்பித்தேன். அதுதாங்க இயேசு கிறிஸ்து, அதே ஜீவனை தான் இயேசு கிறிஸ்துவின் உடையவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் எண்ணம் உங்களுடைய எதிர்காலம் செத்ததாக காணப்படலாம், உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு நம்பிக்கை இல்லாமல் காணப்படலாம், ஒன்று இல்லாமல் காணப்படலாம். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறது என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் ஜீவனுக்கு அதை கீழ்ப்படுத்துகிறீர்கள். அந்த எண்ணம் ஜீவனாய் மாறிடும், விடுதலை என்ற எண்ணத்துக்குள்ளே வந்துடும், வெற்றி என்ற எண்ணத்துக்குள்ளே வந்துடும், செழிப்பு என்ற எண்ணத்துக்குள்ளே வந்துடும், தாராளம் என்கிற எண்ணத்துக்குள்ளே வந்துடும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இதெல்லாம் செஞ்சார். ஆமென். இயேசு கிறிஸ்து இதெல்லாம் செஞ்சாருங்க. அப்போ நீங்கள் எப்பேற்பட்ட காரியத்தையும் இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படுத்துகிறீர்கள் என்றால் ஜீவனுக்கு கீழ்ப்படுத்துறீங்க. இப்போ உங்கள் எண்ணத்தை ஜீவன் மேலே வைங்க. அதான் அது சொல்லுது பார்த்தீங்களா, சூழ்நிலை சொல்லுது சொல்கிறது மேலே வைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து வெண்ணவாக இருக்கிறாரோ அது மேலே உங்கள் எண்ணத்தை வைங்க. உங்கள் எண்ணத்தை அப்படியே மாற்றிவிடுங்கள். அப்போ என்னாகும், அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே பலனை உண்டு பண்ணும். அந்த பலநிலை கிரியேட் செய்யும் பொழுது உங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலாக நீங்கள் எழும்பி வருவீர்கள். உங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்ளத்தக்கதான பலன் உங்களுக்குள்ளே கிரியேட் செய்யுங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண படவும் தாங்க வந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறதுனா உங்கள் எண்ணம் அவரை என்னவாய் பார்க்குறீர்களோ அப்படியாக உங்கள் எண்ணம் மாறும். அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே ஜீவனாய் கிரியே செய்யும். அது உங்களுக்குள்ளே ஜீவனாய் கிரியே செய்கிறதுனாலே அது உங்கள் சரீரத்துக்கு பலனாக இருக்கும். அதன் நிமித்தம் அந்த பலத்திலே நீங்கள் கிரியே செய்யும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மீறி வரத்துக்கான பலன் உங்களுக்குள்ளே உங்களிலிருந்து வெளிப்படும். நம்மளுடைய பரலோக தகப்பன் நம் மீது வைத்திருக்கிற எண்ணங்களை குறித்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எரேமியா 29:11 நம்ம எடுத்து வாசிட்டோம் என்றால் இப்படி இருக்கு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். பார்த்துங்களேன், அப்பாவே நம்மளுடைய பரலோக தகப்பனே எப்படி தான் கிரியை செய்கிறாராம், அவர் ஃபஸ்ட்டு நினைக்கிறாராம் உங்கள் பேரில். அவரே நினைக்கும் போது நம்ம ஏங்க நினைக்கக்கூடாது, அவரே நினைவில் இருந்து தான் செயல்படுகிறார். அவர் யோசிக்கிறாரு, உங்களுக்காக திட்டங்களை வகுக்கிறாரு, உங்களுக்காக எண்ணங்களை வைத்திருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படியா? நீங்கள் எதிர்பார்க்கும், அப்போ நீங்கள் அப்பாவிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை கொடுக்கிறதற்காக அவர் நினைவாக இருக்கிறாராம். அப்போ உங்கள் நினைவு என்னவாக இருக்கணும்? நல்லதாக எதிர்பார்க்கணும். அப்பா கிட்ட இருந்து நல்லதாக எதிர்பாருங்க, பெருசாக எதிர்பாருங்க, நன்மைகளை எதிர்பாருங்க, ஐஸ்வர்யத்தை எதிர்பாருங்க, வெற்றியை எதிர்பாருங்க, உயர்த்தப்படுகிறதை எதிர்பாருங்க, தயவை எதிர்பாருங்க. இன்னும் நான் தொடர்ந்து வாசிக்கிறேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. அப்பா நினைத்திருக்கிற நினைவுகள்லாம் என்னதில்லை, தீமையே கிடையாதுங்க. இன்றைக்கி நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, இது கர்த்தரிடத்துலேருந்து வந்த தீமை. ஒரு பிரச்சனை வந்துட்டால் உடனே கர்த்தர் தண்டிக்கிறாரு, கர்த்தர் தீமை அனுமதிக்கிறாரு, கர்த்தர் வாதிக்கிறாரு, கர்த்தர் நம்மளை திருத்துகிறாரு. ஏங்க, அவர் தீமையை கொடுத்து திருத்தணுன்ற அவசியமே இல்லை. இங்கிலீஷில் அழகாக இருக்குது, காட்ஸ் குட்னஸ் லீட்ஸ் டு ரிப்பென்டன்ஸ். அவருடைய நல்லது தாங்க நம்மளை திருத்தும், நன்மை தான் நம்மளை திருத்தும். அவர் என்ன நினைவுகளை தான் வச்சிருக்கிறாரு, நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறாரு. அவரே சொல்கிறாரு, நீ எதிர்பார்ப்பது, அப்போனா உங்ககிட்ட நல்லது எதிர்பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு
அப்பாவை குறித்து ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும், ஒன்று குறித்து ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும். நீங்கள் பெரிய எண்ணங்களை வைத்திருந்தீர்கள் என்றால் அதை நான் உங்களுக்கு நிறைவேற்றுவேன், தீமையானதை நிறைவேற்ற மாட்டேன்ப்பா, நன்மையானதை தான் நான் உனக்கு, சமாதானத்துக்கு ஏதுவானதான் நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. கடைசியாக அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். எபேசியரில் எழுதியிருக்கிறாரு, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய். அப்போ அப்பா யாருங்க? நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் வேண்டுகொள்கிறீங்களோ அதற்கு அதிகமாக தான் அவர் கிரியை செய்வாருங்களா. அதனால் தைரியமாக இருங்க, உங்கள் எண்ணத்தை மாற்றுங்க, எண்ணம் போல தான் வாழ்க்கை, அதுலேயே உறுதியாக இருங்க, அதையே தொடர்ந்து நல்ல எண்ணத்திலேயே தொடர்ந்து இருங்க, நல்ல எண்ணத்தை நினைக்கிறவர்களாக இருங்க, நல்ல யோசனைகளை யோசிக்கிறவர்களாக இருங்க. சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதற்கையும் மீறி நல்ல எண்ணத்தை யோசிங்க. நான் நல்லா இருக்க போகிறேன், இப்போ இருக்கிற பிரச்சனையை நான் நினைக்க போகிறதில்லை, அப்பா எனக்காக நல்லதை செய்கிறவர், அதனால் நான் நல்லா இருப்பேன் என்ற எண்ணத்திலே இருங்க. நிச்சயமாக நல்ல நாட்களை நீங்கள் காண்பீர்கள். ஆமேன். செழிப்பின் நாட்களை காண்பீர்கள், ஆசீர்வாதத்தின் நாட்களை காண்பீர்கள், சாட்சி சொல்வீர்கள், கழிகுற பண்ணுவார், உங்களை மகிழ செய்வார். அவர் ரொம்ப நல்லவருங்க, நன்மை செய்கிற தேவனுங்க. ஆமென். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்குள்ளே உங்ககிட்ட சொல்லிக்கொள்ள விரும்புகிற காரியம் இதுதான். நீங்கள் உங்களுக்கே செய்கிற நன்மை எது தெரியுங்களா? நல்ல எண்ணங்கள், மேலான எண்ணங்கள், உயர்வான எண்ணங்கள், உயர்வான சிந்தனைகள், இதுதான் நீங்கள் உங்களுக்கே செய்கிற நன்மை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் கண்களை மூடி எங்களை நேசிக்கிறாங்க நல்ல பரமபிதாவே, இந்த காலை விளக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி பா. உங்களை கொடுத்து நான் பெருசாக பேசியிருக்கிறேன், நீங்கள் நல்லவர் என்று பேசியிருக்கிறேன், நீங்கள் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கின்ற தேவன் என்று சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எங்களுக்காய் நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக செய்வதற்கு எண்ணம் கொண்டிருக்கிறீர் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இதிலே இவர்கள் உறுதியாக இருந்து தங்களுடைய எண்ணங்களை மாற்றி, தங்களுடைய நினைவுகளை மாற்றி, தங்களை குறித்தே தங்களுக்கு இருக்கிற யோசனைகளை மாற்றி மேலான எண்ணங்கள், மேலான யோசனைகள், மேலான திட்டங்களை வகுத்து அதை கண்டு அதில் வாழ்ந்து அதில் மகிழும்படியாய் இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவங்களுக்கு உம்முடைய நன்மைகளை சொல்கிறாண்டவரே, தீமையை நன்மையினால் வெல்லணும் என்று சொன்ன தேவன், அப்பா நீங்கள் செய்ய போகிற நன்மையினாலே இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தீமைகளும் வெல்லப்படட்டும், வேரோடு அறுக்கப்படட்டும். ஆண்டவரே, நல்ல நாட்களை காணும்படி அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய நன்மைகளை சொல்கிறேன். உம்முடைய நாமத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் தாராளத்தையும் இவர்களுக்கு நான் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நன்மையினால் இவர்கள் வாய்களை திருப்திப்படுத்துங்க. ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவ நாமத்து நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம். இந்த நாளிலும் திருவிருந்தில் பங்கு பெறுகிறதற்காய் நீங்கள் வீட்டில் இருக்கிற அப்பம், ஒரு ஏதாவது ஒரு ரசம், திராட்சை ரசமோ, கிரேப் ஜூஸோ, ஆரஞ்சு ஜூஸோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லாட்டி தண்ணி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நாம் எதை சாப்பிடுகிறோம் என்பதை பார்க்கலாம். இதன் மூலமாய், இதை செயல்படுத்துகிறதன் மூலமாய் எதை அங்கீகரிக்கிறோம்? நாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை அங்கீகரிக்கிறோம், அவரின் பாடுகளை அங்கீகரிக்கிறோம், அவரின் ரத்தம் சிந்ததலை அங்கீகரிக்கிறோம், அவர் நமக்காய் பலியானதை அங்கீகரிக்கிறோம். அதுதாங்க முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்பமும் இந்த ரசமும் உங்கள் கைகளில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்தின் உணவு. ஆனால் அது உங்கள் சரீரத்தை அது தொடும் பொழுது அது அவருடைய சரீரமாய் மாறுகிறது. அந்த விசுவாசத்தோடு எடுங்க. எபிரேயரில் சொல்கிறாரு, ஹோல்ட் ஆன் டு தட் ஹோப் விச் யூ ப்ரொஃபஸ். நீங்கள் அறிக்கை எடுக்கிற அந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளுங்க, அதுதான் முக்கியம். இதை எதாய் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அதுவாக உங்களுக்குள்ளே அது கிரியை செய்யும். இன்னொரு காரியத்தையும் நான் சொல்கிறேன். பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, நீங்கள் அவருடைய சரீரத்தை நிதானிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணினது போல் இந்த சரீரத்தை நிதானிக்கும் பொழுது எப்படி தினமா நிதானிக்கணும்? நீங்கள் எனக்கு நன்மை உண்டாகும், அப்பேற்பட்ட யோசனைகள் எனக்கு உண்டாகும் அப்படின்னு நீங்கள் நிதானிங்க. ஏன்னா சில சமயம் நம்மளுடைய சொந்த பலத்தினால அந்த யோசனையை யோசிக்க முடியாது.
ஆனால் ஆவியின் பலத்தினால, அவர் கொடுக்குற பலத்தினால தீமைக்கு மாறாக நன்மையை நம்ம யோசிக்க முடியும். ஆமென். அதனால் இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு எனக்கு நன்மை உண்டாகும், நன்மை நாட்களை நான் காண்பேன், நல்ல நாட்களை காண்பேன், உயர்வு நாட்களை காண்பேன், ஐஸ்வர்யத்த நாட்களை காண்பேன், அதற்கு அடையாளமாக தான் அவருடைய பலியில் நான் பங்கு பெறுகிறேன், அதற்கு ஒரு கேரண்டி, அதுதான் இந்த பலி எனக்கு உறுதிப்படுத்துகிறது. அந்த ஒரு விசுவாசத்தோடு நாம் அவருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் நாம் பங்கு பெறுவோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராவில அப்பத்தை எடுத்துப்பிட்டு, உங்களுக்காய் பிக்கப்பட்ட என்னுடைய சரீரமாக இருக்கிறது, பாத்திரத்தை எடுத்து கொடுத்து, இது உங்களுக்காய் சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. நம்ம இப்பொழுதெல்லாம் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறோமோ, அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அவர் நமக்காய் மரித்தார், நமக்காய் பலியானார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. நம் மீது இருந்த சாபம் நீங்கத்தக்கதாய், குறைவு நீங்கத்தக்கதாய், பலவீனம் நீங்கத்தக்கதாய், சங்கார தூதனின் ஆதிக்கம் அந்த தாக்கம் நமக்கு ஏற்படாதபடிக்கு நம்மை விட்டு விலகி போகத்தக்கதாய் அவர் நமக்காய் பலியானார். இதனாலே அதை தான் நாம் அறிக்கையிடுகிறோம், அதை நாம் நினைவு கூறுகிறோம். நம்ம எல்லாரும் சோத்திரத்தோடு கூட நன்றியோடு கூட எங்களுக்காய் பலியானிறேன், என் சார்பிலே பலியானிறேன், என்னிடத்திலே பலியானிறேன், நன்றி நன்றி யேசுப்பா. நம்ம எல்லாரும் அவருடைய சரீரத்தை பூசிப்போமா, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிறவங்க நல்ல பரமபிதாவே, இங்கே கொடுத்த இந்த நல்ல அருமையான தருணத்துக்காக நன்றி. வீடுகள் தோறும் ஆதி காலத்தில் அப்போஸ்தலர்கள் திருவிருந்தில் அப்பம் விடுதலையில் பங்கு பெற்றார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதை தான் இன்றைக்கி நாங்கள் செய்கிறான்ற ஒரு, நாங்கள் சபையாய் கூட முடியாவிட்டாலும் நாங்கள் வீடுகளிலே சபையாய் சேர்ந்து உம்முடைய சரீரமாய் ஒரே குடும்பமாய் உம்முடைய மரணத்தை இன்று நாங்கள் நினைவு கூர்ந்திருக்கிறோம். அதனால் ஏற்படுகிற சகல ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஐஸ்வர்யமும் விடுதலையும் தாராளமும் செழிப்பும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இவர்களுக்குள்ளே வரும்படியாய், இவர்கள் வீட்டிலே தங்கும்படியாய், இவர்கள் எதிர்காலத்துக்கு உண்டாகும்படியாய், இவர்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைகளுக்கு உண்டாகும்படியாய், இவர்கள் சந்ததிகளுக்கு உண்டாகும்படியாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் நேசப்பா, உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். தேவ தூதர்களின் காவலை சொல்கிறேன். புத்தி கெட்டாத உம்முடைய சமாதானம் இவர்கள் இருதயத்தை ஆளுக செய்யட்டும். உம்முடைய முகம் இவர்கள் மீது பிரகாசமாக இருக்கட்டும். போக்கிட்டிலும் வரத்திலும் இவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக மனமார ஆசீர்வதிக்கிறான். ஆண்டவரே இவர்கள் நல்லா இருக்கட்டும், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவ நாமத்து நல்லபிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்கள் நல்லா இருப்பீங்க.